ஒரு கதை சொல்லுவேன், ஒரு உண்மை கதை. ஆனா உங்க மாமியா கிட்ட சொன்னோம்னா அவ சொதப்பிடுவான். ஊராத்துக்கும் காசு கொடுப்பாங்களாட்டு. என்ன உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு? எங்க வீட்டுல ஆறு, நான் ஒண்ணு, மாமியார் ரெண்டு, அவர் சுமதி ஒண்ணு, மூணு ஓட்டு இருக்கு. மூணு ஓட்டு எங்க வீட்லயும் மூணு ஓட்டு. நம்ம சத்தம் இல்லாம பேசி கரெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கிறோமா? என்னத்த அந்த பொம்பளை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த பொம்பளை நம்ம வீட்டுல உட்கார வச்சு காசு கொடுப்பாங்க அடி ஓட்டுக்கு? இப்போ மூணு பேத்துக்குன்னா எவ்வளவு ஆச்சு? என்னம்மா ஓட்டு காசு கொடுக்குறாங்களாமா? அப்ப அவ அந்த பொம்பளை ஒத்தையில வராளே, துணிச்சலா அப்படி பழுங்கி சிலையா இருக்கா? ஏம்மா ஏதாவது வேற யாராவது பாட்டு ரோட்ல கேட்டா அத பாட்டு வந்தியா? என்னமா என்ன சாந்தி, நீ உன் மாமியாருக்கு மேல இருப்பியாட்டு தெரியாத பிள்ளையா இருக்கிய. நான் என்ன கேக்குறேன்னா, ஓட்டுக்கு ஒரு பணம் கணம் குடுக்கறவங்க ஒரு 10-15 பேர் சேர்ந்து வருவாங்க, ஒரு கட்சி ஆளுங்க வருவாங்க, கூட போலீஸ்காரங்க வருவாங்க. அத்தனை பேரை வச்சு காசு கொடுக்க முடியுமா? அப்புறம் எப்படி ஒத்த பொம்பளை என்னன்னு காசு தனியா வந்து வந்து குடுக்கறாளாட்டுக்கு? இந்த பக்கம் பூரா வாங்கிட்டாங்க, இந்த பக்கம் பூரா வாங்கிட்டாங்க. இப்பதான் பாத்துட்டு வாரு, பாத்துட்டு சரி பாக்கிட்டு சொல்றோம். ஒருத்தர் ஒரு தகவலும் சொல்ல நினைச்சு போயிருவா மெயின் ரோட்ல. இப்ப நானும் நீமா போய் மாமியா கிட்ட சொல்லி சரி, ஒரு ஆளு மட்டும் எத்தனைன்னு மூணு பேரு நாங்க கணக்கு அப்படி காட்டிட்டு நம்ம இப்படி பேசி கூப்பிட்டு வந்துக்கலாம். அப்படியே மாமி யாரு எதுக்கு வந்திருக்க எவ்வாறு விசாரிக்க மாட்டாங்களா? அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் பேசுவோம். என்னன்னு இந்த மாதிரி விவரம் வராங்க, வணக்கம் சொல்லு, ஒரு ஆர்த்தி எடு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்து அங்கேயே மாமி அம்மாட்டு கொடுத்துட்டாங்கன்னா வம்பா போயிருமில்ல? நான் பேசிக்கிறேன், தனியா கூப்பிட்டு வாங்கிக்கலாம். ஓ நீ அப்புறம் இப்படி அங்க சொல்லிட்டு அங்க போய் உன் மருமா பணத்தை வாங்கி வச்சிருக்கான்? சொல்ல மாட்டேன். நான் ஒண்ணு சொல்றேன் கேளு, நீ பேசாம இருந்தா போதும், நான் பேசிக்கிறேன் உன் மாமியா கிட்ட. சொல்லுங்க என்னடி தெரியாம அரை மணி நேரம் அவ நம்ம என்ன எலெக்ஷன் அறிவிச்சிருக்கிறாங்களா இல்லையா ஓட்டு போடுறது? தெரியுமா தெரியாத உனக்கு? தெரியல, நானும் ரேடியோவும் பார்க்கல டிவியும் பார்க்கல. எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கம்மா, நம்ம தொகுதிக்கு பூரா ஆள் மாத்தி ஆள் போட்டி போடுறாங்களா? எதுக்கு ஜெயிச்சு வர
திறமை உள்ளவங்க சேர்ச்சு போட்டு அதுக்கண்ணா போட்டி போட்டாட்டி என்ன விட்டு கொடுத்து ஓட்டு படம் எப்படி சைப்பாங்க உனக்கு விவரமே தெரியல. ஒத்த பொம்பளையா சினிமா நடிகை ஆட்டம் அப்படி தக தக தகனு பழுங்கி சிலையா வெயில் கணக்கா மின்னிக்கிட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஓட்டு கேட்டு வராங்க. அப்ப நிப்பால அடுக்கடியே அவ நிக்கிறா தன்னன் தனி பொம்பளையா வாரா என்ன தெரிஞ்சுக்கலயே ஒவ்வொரு விஷயத்தையும் கரெக்டா நம்ம சொல்லணும். இப்போ 10-20 பேர் வந்தோம்னு வச்சுக்க ஓட்டு போறது காசு ராஜ் உங்களை எல்லாம் முவர எடுத்து போகலாது வேற எங்கேயாவது துப்பணும். என்ன சின்னத்துல நிக்கிறானே தெரியும் காசுக்கு வேலை போனா எப்படி அப்புறம் எப்படி நடக்கும் எது ஒண்ணு நடக்கல பிடிக்கல வாங்கக்கூடாது எத்தனை காலத்துக்கு வாங்குவ நாளைக்கு போனதுல கேட்க மாட்டாங்க அந்த பேச்செல்லாம் விடு உனக்கு வேண்டாம்ல. இப்ப யாருக்கு வாங்க போறவ அது குடுக்கறவங்க வாங்கிக்கிறாங்க அது அவங்க சாமர்த்தியம் இங்க வரக்கூடாது. எத்தனை பேரு? 3 பேர். வயசுக்கு வந்து ஒரு குழந்தை பிறந்தா எடுக்கிறது அது வாரவளுக்கு எடுத்து அந்த 100 ரூபா அதுல போட மாட்டாளான்னு அப்படி இல்ல. அதுல ஆரத்தி எடுத்து எடுத்துட்டு குத்து வழக்கு கொண்டு வந்து வச்சு ஆரத்தி எடுத்து அதுல 500 தாள் என்ன செய்வ என்ன மாமி அந்த பொம்பளைய இப்ப கூப்பிட்டாரோ அந்த இடத்துல நிப்பாட்டுறோம் நீ வணக்கத்தை போடு உன் மகன் இருந்தாலும் அவளை கூட்டிட்டு வந்து ஒரு வணக்கத்தை போடு முடிஞ்சு போச்சு. மருமகளுக்கு வாங்கி குடுத்து பாரு ஒரு நாள் அப்படி வாங்கி நிறைய ஒரு போட்டோ எடுத்துக்கிறோம் கோயில் சில கணக்கா இருக்கிறாலமா அவளை போய் பாக்கறதுல பிடிக்கிறது இல்ல.
பாத்தியோ பாக்கியோ தெரிஞ்சிருந்தா நம்ம போயிருக்கலாமா? நீ எதுக்கு போன? என்ன முள்ளு குத்திருச்சு? எங்க போனாலும் கீழே போடு கால. ஒரு ஆரத்திய கலக்குங்க. சாமியோட சாமியா சாமியோட சாமியா இருக்கு. வீடு பாக்கிய போய் கூட்டுவாமா? ஐயோ எங்க இருக்கா பாரு வெயிலுக்கு கண்ணு கூசிச்சா ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. ஏமா நீ ஓட்டு நிக்கிறியா? குறி சொல்றவளா எதுக்கு இப்படி கொசம் வச்சி பெத்தவங்க வெயில வர? அப்ப குறி சொல்றவங்க என்னடி என்ன கம்மன் இருக்கா? என்ன கை குச்ச வச்சமா எடுத்துட்டீங்க? குறி ஒண்ணும் இல்லையா சொல்றீங்க? பின்ன இதேதான் போட்டு இது எப்படி போனாலும் கொண்டே மறந்த கதையா? என்ன கேட்கலாம்?
இங்க துள்ளி விளாட போதுமா? என்னது தொட்டியில கட்ட போறீங்கம்மா? தொட்டியில கட்ட போறீங்களா? ஏன் அமுதா, என் மாவுளும் இங்க கிடக்கறா, என் மாவுளும் வெளியே போயிட்டு அவ இருக்கிறா, வேற யாரு தொட்டில் கட்ட? ஒருவேளை உன் மகன் எங்கேயும் வருவா, இல்லைன்னா மருமை எங்கேயும் கூட்டு போவானு சாமிட்டு கேளு. எங்க வீட்டுக்கு நம்ம தெரியலையம்மா. சாந்தி நேற்று நீ இல்ல வாத்தாப்ப மாசமா இருக்காளாமா? என்னடி சொன்னா அதுவா கூட இருக்கலாம். அவங்க இல்ல அப்ப சூர்யாவுக்கு தம்பி பறக்க போற என் மகன் வந்து ஒண்ணா வாழ போறாங்க சாமி. சொல்றீங்க இன்னைக்கும் இதே சொல்லிட்டு என்னைக்கும் அடிக்காத உனக்குத்தான் தொட்டியில் கட்ட போறாங்க. உனக்குதாமா இருக்காத பின்ன எனக்கு நேத்து எங்க அம்மா வந்து வாந்தி எடுத்தா மாசமா இருக்கு என்ன இவளுக்கு விஷயம் தெரிய மாட்டேங்குது. அம்மா அடிச்சு போடுன்னு சொல்லி நாலு நாளா தாலிய ஒட்ட ஒட்ட போட்டு வரக்கு வரக்கு இருக்காத பின்ன பேசுறீங்க பின்ன இத தவிர வேற எதுவுமே தெரியாதா? தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? பேசுறீங்க பின்ன என்னத்தான் நான் பேசுறேன் சாத்திரமே இருக்காத பின்ன இன்னைக்கு இந்த கம்மல் எல்லாம் கழட்ட போறேன். நம்ம நிலைமை இப்படி இதை கெட்டி வாழ்றவன் நிலைமை எதும் கட்டுனானோ சொல்றீங்க பின்ன பேசுறீங்க அப்புறம் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற? இருக்காத பின்ன எந்த ஊர்ல இருந்து வந்த? பேசுறீங்க உன் குச்சி எங்கிட்ட வந்துருச்சு? இருக்காத பின்ன. ஐயோ இது என்ன பைத்தியமா இருக்கு போல ஐயோ இங்க வந்து சேர்ந்துருச்சு. அடி எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கிற சொல்றீங்க பின்ன என்ன விஷயம் சொல்லு? இருக்காத பின்ன நான் கூட என்னமோ ஏறி வந்துச்சுன்னா ஆளுக்கிறப்ப பாதிப்பாது நீயும் பாவம் நானும் பாவம் எதுவும் யாராவது பிரஷர் தான் ஏறும். அதான் பாரு நான் இவ வெயில் ரொம்ப ஓவர் ஆச்சா சொல்றீங்க பின்ன பின்னாங்க
சொல்றீங்க பின்ன அதுக்கும் இதேதானா இல்ல உன்னை அம்மா வராங்க அம்மா வராங்கன்னு சொல்லி நாலு நாள் மிதி உழுதுது இருக்காத